நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ உங்களையே அறியாமல் உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் அசிஃபாவை பற்றி பேசினப்போ சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு சொல்ல தோணுது, ஏன்னா என்ன நடந்திருக்குங்கிறத நான் வாசிக்கிறப்போ, வீடியோஸ் பார்க்குறப்போ லிட்ரலாக உள்ளே வந்து நடுங்க வைக்குது. என்ன மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், இவங்கெல்லாம் மனிதர்கள்னு கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி ஆட்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு, இனவெறிக்காக எவ்வளவு கேவலமாக மனிதன் இறங்குறாங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மணிப்பூரில் ஒரு பெண், ஒரு 21 வயசு பொண்ணு, கம்ப்ளீட்டாக நிர்வாணமாக ஒரு 100 ஆம்பளைங்கனால யோசிச்சு பாருங்க, 100 ஆம்பளைங்க ஒரு 21 வயசு பொண்ணை நிர்வாணப்படுத்தி, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை தடுக்க வந்து அவங்களோட அப்பா அண்ணன் எல்லாரையும் அடிச்சு சுட்டு கொண்டுட்டு கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி, அந்த பொண்ணை வந்து ரோட்ல தர தர தரன்னு இழுத்துட்டு போறப்போ, அந்த பொண்ணை போயிட்டு இருக்கிற வழியிலே வந்து மேலெல்லாம் கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு வயக்காட்டுக்குள்ள இறக்கி அந்த பொண்ணை வந்து ஒவ்வொருத்தனா டேர்ன் எடுத்து பண்றான். இது இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்லை, இது நடந்த அன்னைக்கே வந்து இன்னொரு ஒரு 2 பெண்களுக்கு அந்த கூட்டத்திலே இது நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க தெரியுமா, இது ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்டோ இல்லை போலீஸோ எடுக்கலை. இதை எவன் பண்ணுறானோ அந்த கேங்கை சேர்ந்தவனே வீடியோ எடுக்கிறான், ஏன்னா ஏ உங்கள் பொண்ணை நான் இதை பண்ணிட்டேன் பார்த்தியான்னு திமிராக பேசுறதுக்கு. இது மே 3ஆம் தேதி நடக்குது. லிட்டரலாக ஒரு 100 பேர் ஒரு கிராமத்தையே சூறையாடுறதுக்கு கையில் ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு சரக்கை போட்டு இறங்குறாங்க. அதுவன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவன் குக்கி அப்படின்னு சொல்லப்படுற மக்கள், இறங்குறவன் வந்து மேத்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மக்கள். இவன் வந்து அந்த கிராமத்தை, அந்த பெண்கள், அங்கே இருக்கிற ஆண்களை எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும்னு நினச்சி உள்ளே இறங்குறாங்க. நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேர் தப்பிச்சு போகிறாங்க. சிக்கின 3 பேரை ஒரு 51 வயசு பாட்டி, ஒரு 40 வயசு ஒரு பெண், அண்ட் ஒரு 21 வயசு பொண்ணு, எல்லாரையுமே நிர்வாணப்படுத்தி டேர்ன் எடுத்து 100 ஆம்பளைங்க என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணி தடுக்க வந்தவங்களை அப்பா தம்பின்னு பாகுபாடு பார்க்காம சுட்டு போட்டிருக்காங்க. இது மே 3ஆம் தேதி நடந்திருக்குது. நேத்திக்கு ட்விட்டரில் இந்த வீடியோ வைரல் ஆகுது, இன்னைக்கு அதில் மொதல் அரெஸ்ட்டை போலீஸ் மேக் பண்ணுறாங்க. இந்த குக்கி இன மக்களுக்கும் மேத்தி இன மக்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ எடுக்கிறப்போ நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் மீறி தான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறோம். நீங்கள் இந்த முயற்சியை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறப்போ இத்தனை பேர் நம்ம கூட நிற்கிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பட் இந்த கதை இன்றைக்கி ஆரம்பிக்கல, இன்றைக்கி அவன் இதை பண்ணுறதுக்கு காரணம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்குது. மணிப்பூர் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல, அவங்கெல்லாம் என்னப்பா சைனாக்காரன் அப்படின்ட்டு போயிடுறான். அவன் இந்தியாக்காக போராடினவன், இந்தியா இன்னைக்கு சுதந்திரமா நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, அந்த இராணுவத்துல வந்து இந்தியாக்காக போராடினவங்க வந்து மணிப்பூர்ல இருந்து அத்தனை பேர் இருந்திருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி மேத்தி இன மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து மணிப்பூர்ல பிளேன்ஸ்லையும், குக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன மக்கள் வந்து மணிப்பூரோட மலைப்பகுதிகளையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மணிப்பூர் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து ஒரு பகுதி மலையாகவும் இன்னொரு பகுதி வந்து பிளேன்ஸாகவும் இருக்குது, நம்மள மாதிரி நிலங்களாகவும் இருந்துட்டு இருக்குது. ஓகேவா, இதுல நிலத்துல வாழ்றவங்க மேத்தி இன மக்கள், மலையில வாழ்றவங்க குக்கி அப்படின்னு சொல்லப்படுற இன மக்கள். ஓகேவா, இந்த குக்கி இன மக்களுக்கு வந்து ட்ரைபல் ரைட்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. பழங்குடி இன மக்கள் அவங்க அந்த மண்ணோட சொந்த ஆட்கள். ஓகேவா, மேத்தி இன மக்கள் வந்து பல வருஷமா இங்க ராஜாக்களா இருந்தவங்க. இந்த மேத்தி இன மக்கள் என்ன பண்றாங்கன்னா, குக்கி இன மக்கள் வந்து பல வருஷமா அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ட்ரைப்ஸ், சின்ன சின்ன கல்ச்சர், ஃபேஷன் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்தவங்க. நான் சொல்றது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே மேத்தி இன மக்கள் லேண்டா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, குக்கி இன மக்கள் மலையில இருக்காங்க. அப்போ இந்த மேத்தி இன மக்கள் வந்து குக்கி இன மக்கள் கிட்ட வந்து மேத்தி இன மக்களோட கல்ச்சரை, மேத்தி இன மக்களோட மொழியை வந்து திணிக்க பாக்குறாங்க. இவங்க இருந்துகிட்டு நாங்க வேணா வந்து மலையில வாழலாம்னு இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு வேணா பெருசா உங்களவுக்கு வந்து பிசினஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களோட கலாச்சாரத்தை எங்களுக்கு ஏத்துக்க முடியாதுங்கிற பிரச்சனை இன்னைக்கு நேத்துக்கு இல்ல பல வருஷமா இருந்துட்டு இருக்குது. மேத்தி மன்னர்கள்னால குக்கி இன மக்களை வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரேட் மாதிரி வச்சுக்கிறாங்க. நீங்க மலையில இருக்கிற வளங்கள் எல்லாம் எங்களுக்கு தாங்க, நாங்க உங்களுக்கு கொஞ்சம் காசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தி இன மக்கள் வந்து குக்கி இன மேத்தி இன மன்னர்கள் வந்து குக்கி இன மக்களை வந்து ஒரு பிசினஸ் டீல் போட்டு ஆரம்பிக்கிற கதை வந்து பிரிட்டிஷர்ஸ் வராங்க, பிரிட்டிஷர்ஸ் கிளம்பி போறாங்க. 1949 மணிப்பூர் வந்து இந்தியாவோட ஒரு அங்கமாக மாறுது. இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, மேத்தி இன மக்கள் வந்து
இங்கே மெஜாரிட்டியில் இருக்கீங்க, ஒரு 60% இருக்கிறீங்க. குக்கின மக்கள் 40% இருக்காங்க, மலையில் இருக்காங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எஸ்டி ரைட்ஸ் கொடுக்கப்பட்டுருக்குது. உங்களுக்கு ட்ரைபல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் குக்கியின மக்களோட கடந்த 70 வருஷ பிரச்சனையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்டி ரைட்ஸ்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது? ஒருத்தன் வந்து எல்லா சகல வசதிகளும் இருந்து போய் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறத விட, ஒருத்தன் மலையில் கஷ்டப்பட்டு மலைக்குள்ள ஒழுங்கால எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஏதோ அவன் மார்க் வாங்கினா கூட அந்த மார்க்கை வச்சு அவன் ஒருத்தன் படித்து முன்னேறிட்டானா அந்த குடும்பத்தையே வந்து முன்னேற அளவுக்கு அவனுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு இனம் முன்னேறும். அதுக்காக வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து ஆனால் குக்கின மக்களுக்கு போய் பல வருஷமாக சேராமல் இருக்குது. ஏன்னா அந்த மணிப்பூரோட டெமோகிராஃபி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மலையில் வாழ்கிறவங்க 40% இந்த குக்கி மக்களும், 60% வந்து இந்த மேத்தி இன மக்களும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேத்தி இன மக்கள் வந்து குக்கி மக்களுக்கான உரிமைகளை வந்து அவங்க கொடுக்குறதுல நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் அரசாங்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. எலெக்ஷனில் கடைசியில் யார் ஜெயிப்பாங்க? மெஜாரிட்டி இருக்கிறவங்க. மெஜாரிட்டி இருக்கிறவங்க வந்து மைனாரிட்டிக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸை கொடுக்க மாட்டேங்கிறான். ஈவன் தோ தே ஹவ் ரிசர்வேஷன், அது வந்து அவங்களுக்கு ஒழுங்காக போய் சேர மாட்டேங்குது. ரிசர்வேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு கல்வி வந்து ஒழுங்காக போய் சேர மாட்டேங்குது. அதையும் மீறி போய் சேர்ற கல்வியில் மார்க் எடுக்கிறவங்க வந்து ஒழுங்கான இடம் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் வந்து மணிப்பூரில் இருக்கிற குக்கி இன மக்களோட நிலைமை. ரீசன்ட் டைம்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கி இன மக்களை வந்து மேத்தி இன மக்கள் வந்து நீங்கள் வந்து வந்தேறிங்கள்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஊர்காரங்களே கிடையாது, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா, குக்கி இன மக்கள் தான் அங்கே பல வருஷமாக மலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. குக்கி இன மக்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் அவங்களுக்கு தேவையான உரிமைகள் கிடைக்கலன்னா கூட அவங்க பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் காலிங் தம் அவுட்சைடர்ஸ், அவங்க வந்து நீங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் இந்த ஊர்காரங்களே இல்லைன்னு சொல்கிறது. பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து மேத்தி இன மன்னர்கள் வந்து குக்கி இன மக்கள் கிட்ட அவங்களோட கலாச்சாரத்தை திணிக்க ஆரம்பிச்சாங்களோ, இப்போ அவங்க ஊர்காரங்களே கிடையாது, நீங்கள் வெளியே கிளம்பி போங்கடாங்கிற மாதிரி பேசுறது வந்து ஒரு பெரிய அஃபென்சிவான விஷயமா இருக்குது. இதுக்கான ப்ரொட்டஸ்ட் நிறைய நடக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் மலையில் வாழ்கிறவங்க. இப்போ இவங்களுக்கான இடங்கள் வந்து நிறைய இடம் வந்து அகற்றப்பட்டு இருக்கு. நீங்க காடுக்குள்ள இருக்கக்கூடாது, நீங்க காட்டுல இருக்கக்கூடாது, இது வந்து உங்களுக்கான உரிமை கிடையாது, இந்த இடத்துல இருந்து வெளியே போங்கன்னு சொல்ற சில பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்குது. அதுவுமே வந்து குக்கி இன மக்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. எங்க இத்தனை 1000 வருஷமா எங்களோட மூதாதையர்கள் இருந்து எல்லாருமே இங்க இருந்துட்டு இருக்கோம், இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க போவோம் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் கொடுக்கப்படுறதும் ஒழுங்கா கொடுக்கப்படுறதுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப மேத்தி இன மக்கள் வந்து ஒரு மாஸ்டர் மூவ் பண்றாங்க. இந்த எஸ்டிங்கிற ஒரு கேட்டகரி, இந்த ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தானே இவங்க வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் அந்த ரிசர்வேஷன் தாங்க, நாங்களும் மணிப்பூரில் இருக்கோம், நாங்களும் வந்து பாதிக்கப்படுறவங்க தான் சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறப்போ இது வந்து ஹைகோர்ட்டுமே வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அப்போ வந்து குக்கின மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நம்மளை வந்து பல பிரச்சனைகளில் ஒடுக்க பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களும் வந்து ஈக்குவலாக எஸ்டி ரைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்லேருந்து எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது, உரிமை வந்து இன்றைக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு யோசிச்சு அவங்க வந்து மே 3 ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இது நடந்த அன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ரூமர் பரவுது. அந்த பெண்ணுக்கு என்னாச்சுன்னு நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு நடக்கிறது வந்து ஒரு வாட்ஸ்அப் பொய்யான ரூமர்னால நடந்திருக்குங்கிறது தான் இருக்கிறதுலே கொடூரமான விஷயம். அந்த பொண்ணு ஒரு நியூஸ் பரவுது, அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குக்கி இன மக்கள், அதாவது மலையில் வாழ்கிறவங்க வந்து இந்த தளத்தில் வாழ்கிற மேத்தி இன மக்களில் ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி, ஒரு பொண்ணை வந்து பிளாஸ்டிக் பையில் சுற்றி கிணத்துல தூக்கி போட்டாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ரூமர் பரவுது. இது வந்து வாட்ஸ்அப் மூலியமாக மேத்தி இன மக்களுக்குள்ள குக்கி இன மக்கள் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டாண்டா, ஆப்போசிட் கேங் வந்து மலையில் இருக்கிற ஒருத்தன் பண்ணிட்டாண்டா நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இதை வந்து அனுப்புறதுல பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி வந்து வன்முறை தோன்ற மாதிரி அனுப்பக்கூடாது, ரெண்டாவது அது உண்மையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்ச ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து டெல்லியில் நடந்த வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மாவே வந்து ஒரு வேற ஏதோ பிரச்சனையில் அவங்க அப்பா அம்மா வந்து சைக்கோ அப்பா அம்மா ஒரு பொண்ணை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையில் தூக்கி போட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை குக்கி இன மக்கள் வந்து இந்த பெரிய ப்ரொட்டஸ்ட், குக்கி இன மக்கள் வந்து தன்னோட உரிமை வேணும்னு சொல்கிற அன்னைக்கு, ஏ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமான்னு ஒரு பொய்யான தகவலை எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சு விட்டுருக்கான். ஓகேவா, இந்த பொய்யான தகவல் வந்து மேத்தி இன மக்களுக்கு நடுவில் பயங்கரமாக பரவுது, தீயா பரவுது. அவங்க வந்து எல்லாருமே வெறியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மேத்தி இன மக்களும் இதை பண்ணலை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே மொத்த மேத்தி இன மக்களே அப்படி கிடையாது, எல்லா கேங்லேயுமே வந்து சில பேர் எக்ஸ்ட்ரீமாக நாங்கள் தான் இங்கே எல்லாமே நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க ஒரு கேங்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கட்சி, ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாலும், ஓ எங்களால் நீ இப்படி பண்ணிட்டியா, எங்கள் பொண்ணை இப்படி பண்ணிட்டியா, இப்போ உன் பொண்ணை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருன்னு ஒரு வெறியில 100 பேர் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு இதை போலீஸ் தடுக்க வந்தால் போலீஸையுமே வந்து பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஏன்னா இங்கே கூட்டமாக இருக்காங்க, மாப் மென்டாலிட்டி, போலீஸ்னால ஒரு இடத்துக்கு மேலே தடுக்க முடியல. 100 பேர்கிட்ட ஒன்றா சேர்ந்து சரக்கை போட்டு கையில் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஆயுதங்கள் பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு கிராமத்தை சூறையாடணும்னு இறங்குறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், அந்த மலைவாழ் மக்கள், இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா இந்த கம்யூனிட்டியிலேருந்து யாருமே அப்படி ஒன்று பண்ணவே இல்லை. இவங்களை எதனால இவங்க கத்துறாங்க, இல்லடா அப்படி நாங்கள் பண்ணவே இல்லடாங்கிறது இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இறங்கிட்டாங்க, இவங்க நம்புகிறாங்க இந்த ஒரு பொய்யான வாட்ஸ்அப் ஃபார் வாட்ஸ்அப் ஃபார்வர்டினால வந்த பிரச்சனை பாருங்கள். இறங்கிட்டாங்க, இறங்கிட்டு இந்த குக்கியின மக்கள் வாழ்கிற இந்த ஒரு கிராமத்தை சூறையாடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த குக்கியின மக்கள் இருக்காங்கல்ல,
அவங்க எல்லாத்தையுமே வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னு நம்மளால வாசிக்க முடியுது. அப்போ வந்து நிறைய பேர் தப்பிச்சு போகிறப்போ ஒரு மூணு பேர் வந்து காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. அவங்க கூட வந்து அண்ணன் அப்பா தம்பி அப்பா ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. அந்த 21 வயசு பொண்ணோட இல்லை ஒரு காட்டுக்குள்ளே ஓடின இந்த மூணு பேரை வந்து இவங்க ரவுண்டு கட்டிடுறாங்க. 100 பேருக்கு ஊரெல்லாம் சூறையாடினதுக்கப்புறம் 3 பெண்கள் கிடைக்கிறாங்க, 2 ஆண்கள் கிடைக்கிறாங்க. இந்த 2 ஆண்கள் வந்து இந்த பெண்களை இவங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரியுறப்ப தடுக்க வர்றாங்க. அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா வந்து அடித்து கொல்லப்படுகிறார்கள். அந்த தம்பி வந்து சுட்டு கொல்லப்படுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நிர்வாணப்படுத்துகிறாங்க, கையை கெட்டி போடுறாங்க. 100 பேர் வந்து இழுத்துட்டு போகிறாங்க. எங்கள் பொண்ணை நீ பண்ணிட்டேல, இப்போ உங்கள் பொண்ணை நான் என்ன பண்ணுறோம் பாருன்னு சொல்லி இழுத்துட்டு போகிற வீடியோ தான் இன்றைக்கி வைரல் ஆகிட்டுருக்குது. அவங்க பொண்ணை இவங்க எதுவுமே பண்ணலை. அந்த மக்களுக்கு இது என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. பொய்யான ஒரு முறை ஒருத்தன் கிரியேட் பண்ணி விட்டுருக்கான் வம்பு பண்ணணும்னு. 3 பேரையுமே தெருவில் தர தர தரன்னு இழுத்துட்டு போய் போயிட்டு இருக்கிற இடத்துலையே அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் கை வச்சு ஃபீல்டுக்குள்ளே இறக்குறாங்க. இதெல்லாத்தையும் அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க. உங்கள் பொண்ணை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கடா, குக்கீன மக்களை பாருங்கடான்னு உள்ளே இறக்குறாங்க. ஃபீல்டுக்குள்ளே இறக்கி அந்த பெண்களை டேர்ன் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தனாக. இதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் எடுத்துடுறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஃபைனலி அந்த 3 பெண்கள் அவங்க அப்பா இறந்துட்டாங்க, இழந்துட்டாங்க, தம்பி இழந்துட்டாங்க, இவங்க வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் போய் இருக்காங்க. இந்த 3 பெண்களுக்கு நடந்த கதை மட்டும் இது கிடையாது. இந்த மாதிரி 6 பெண்கள் இது வரைக்கும் குக்கீன மக்கள் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து முன் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க கேசஸ், ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டிக்மா இருக்குல்ல, அதனால் வந்து வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து அந்த கிட்ட இருக்கிற பச்சை கலர் சட்டை இருக்கான்ல நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு இன்றைக்கி காமிக்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நாளாக அரெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ நாள் எங்களுக்கு யாருன்னு தெரில, கூட்டமாக இருந்தாங்க, யார் மேலே கேஸ் போடுறதுன்னு தெரில. இன்றைக்கி வீடியோ வைரலாக ஆனதுக்கப்புறம் தான் அந்த மூஞ்சி யாரோடதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒருத்தனை பிடிச்சிட்டோம், மீதி இருக்கிறவங்களையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு அத்தனை பேரையுமே நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம். இந்தியாவில் இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸும் பேசிகிட்டு இருக்காங்க. 6 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம், நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க? உடனே எல்லாரையுமே ப்ளேம் பண்ணுறோம்ல, உங்களே நான் கேட்குறேன், நீங்கள் அதை பற்றி பேசலாம். நான் பேசிட்டேன், நான் மணிப்பூரை பற்றி பேசினேன். நான் வந்து டைட்டானை பற்றி பேசினப்போ 1,000,000 பேர் வந்து பார்த்தீங்க. ஆனால் மணிப்பூர் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னே ஒரு டைட்டில் போட்டு நான் வீடியோ போட்டேன். உங்களுக்கு கூட அக்கறை இல்லைல்ல, ஒரு பொண்ணை நிர்வாணப்படுத்தி பரேட் பண்ணி 100 பேர் டேர்ன் எடுத்தால் தானே நம்மளுக்கு வந்து ஐயோ இப்படி மணிப்பூரில் நடந்துட்டுருக்கான்னு பார்க்க தோணுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி சரி, 1,000 வருஷத்துக்கு முன்னாடி சரி, அன்னைக்கு இருந்த மனுஷனோட மென்டாலிட்டி இன்றைக்கு வரைக்கும் மாறலன்னு இன்னொரு விஷயம் தெரியுது. 2023லேயுமே 2 ஆம்பளைங்களுக்கு நடுவில் பிரச்சனைனா நடுவில் அந்த பெண் எந்த சைடு இருக்காங்களோ அவங்க தான் இருக்கிறதுல அதிகமாக பலியாட ஆகிட்டு இருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் சூறையாடிட்டு வாங்கடான்னு சொல்கிறப்போ அங்கே இருக்கிற பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே தானே நடந்துட்டுருக்கு. எந்த விதத்தில் நம்ம முன்னேறி இருக்கோம்? இன்னொரு பொண்ணு 100 ஆண்கள்னால கற்பழிக்கப்படக்கூடாது, அதுவும் நம்ம நாட்டில் சத்தியமாக கூடாது, அதுவும் நம்ம வாழ்கிற காலகட்டத்தில். இந்த கரையை நம்ம ஆல்ரெடி அழிக்க முடியாது, இனிமேலாவது இந்த கரை விடாமல் நம்ம பார்த்துப்போம். ஷேர் மேக்ஸிமம், பை.